வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் பேஸ்கட் மாடல்ஸ் பார்த்து 184 184வது பகுதி பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் நிறைய அழகான இமேஜஸ் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள். இந்த டியூப் கூட ஏற்கனவே எப்படி போடுறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பூசணிக்காய் கூடன்னு சொல்லுவாங்க, டியூப் கூடன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் இதை பூசணிக்காய் கூடன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். 2-3 மாடலில் போட்டு காமிச்சிருக்கேன். தனியாக மெஷர்மெண்ட் வேணுங்கிறவங்களுக்கு மெஷர்மெண்ட் மட்டுமே கொடுத்துருக்கேன். அது மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் பேஸ்கட்டுங்கிற வீடியோ பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். சிவன்கண் கூடை பின்னுறதுல ஒருத்தவங்க மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. மறுபடியும் 5.5 ரோல் சிவன்கண் கூடை பின்னுறதுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கு. அதில் அவங்க 2 ரோலுக்கான மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபௌஜா சாய் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கும் நான் தனியாக ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வீடியோலேயே பாருங்கள். அதில் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லா மெஷர்மெண்ட்டுமே எனக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்காது. நான் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். அதுக்காகத்தான் மெஷர்மெண்ட்ஸ் வீடியோவே நாங்கள் தனித்தனியாக போட்டிருக்கோம். அதில் போய் பாருங்கள் மேம். ஒரு மெஷர்மெண்ட் வீடியோ மட்டும் பார்த்தா காணாது உங்களுக்கு. ஒரு சில வீடியோஸில் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லாம் இருக்கும். அதில் நிறைய கூடைகளுக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பேன். ஆல்மோஸ்ட் நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் வீடியோலேயே எல்லா கூடைகளுக்கான மெஷர்மெண்ட்டுமே மொத்தமாக ஒரே வீடியோவாக கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்தாலே போதும். அது போக பர்டிகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். நமக்கு நிறைய சிஸ்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. போட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்கள் அந்த வீடியோக்கில் ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்திருக்கா என்னங்கிறத ஆட் பண்ணுங்கள். மோனிகா ராஜ் ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்னா, நீங்கள் இன்ச் டேப்புக்கு பதிலாக ஸ்கேல் வச்சே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். நீங்கள் வீடியோ நல்லா கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 20 செகண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலுமே நான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு அது ஸ்கிப்பாக வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ஸ்கேலை வச்சு ஒரு மெஷர்மெண்ட்டும் டேப் வச்சு அந்த நான் வயர் அளந்திருக்கேன் பார்த்தீங்களா, அதை நான் ரெண்டையுமே வச்சு மெஷர் பண்ணி காமிப்பேன். ஏன்னா மேக்ஸிமம் சில பேர் டேப் தான் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக ரெண்டுமே நான் அளந்து காமிச்சிருக்கேன். அண்ட் ஸ்கேலுக்குள்ள மெஷர்மெண்ட்டுக்கும் டேப்புக்குள்ள மெஷர்மெண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். மாஷா வயர் பேஸ்கட் சேனல் நியூ வியூவர்ஸ்க்காக, நியூ பிகினர்ஸ்க்காக உள்ளது. கூடைகள் ஃபஸ்ட்டு போடுறாங்க பார்த்திங்கனா அவங்களுக்காக உள்ள சேனல். அதுலேயும் கூட நீங்கள் ஸ்கேலுக்கும் அப்புறம் டேப்புக்கும் உள்ள வித்தியாசங்களை நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் பார்க்கலாம். ஹவு டு டேக் மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், அதில் பாருங்கள். 1 ரோல் பிஸ்கட் கூடையில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. ரவி கேகே அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் பெரிய கூடை போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்கட் நாட் பேஸ்கட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். பெரிய கூடைகள் நான் 3 ரோல் வரை போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கும் மேலே நீங்கள் சின்ன கூடை பழகிட்டீங்கனாலே போதும். அதுக்கும் மேலே மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இன்னும் பெரிய கூடைகள் கூட நீங்கள் போடலாம். நிறைய மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 4 ரோல் 5 ரோலுக்கெலாம் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பழகுங்க, அதுக்கப்புறமா பெரிய கூடைகளுக்கான மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். பரணின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கேன். கூடைக்கு லிட் போட்டு மூடி போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஹேண்டில், அதாவது சிவன்கண் கூடையில் ஒரு கவர் போட்டு காமிச்சிருக்கேன். அது எப்படின்னா ஹேண்ட்பேக் மாடல். உங்களுக்கு அந்த லிட் வேணுமா அல்லது நார்மலாக கூடைக்கான லிட் கேட்குறீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நீங்கள் ஹேண்ட்பேக் கவர் கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். சிவன்கண் கூடை பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் அதுக்கான லிங்க் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் போடுங்க. ஒருவேளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா இனிமேல் தான் நான் அதை போட்டு காமிக்கணும். போடும்போது நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமான ஒரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணும்போது அதில் 3 உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கவனத்துக்கு வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்போவாவது சேனலை ஓப்பன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஸோ மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஆரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஒவ்வொரு டைம் நான் சொல்லிகிட்டே வரேன். கமெண்ட்டில் நான் ஒவ்வொருத்தருக்கான ரிப்ளைஸ் எல்லாமே நிறைய அதை ப்ரீஃபாக சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ரிப்ளைஸ் எல்லாமே ஒவ்வொரு பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்லேயும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு அது தெரியுமா என்ன அப்படிங்கிறது தெரியலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை சொல்லும்போது அவங்களும் அதை கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. எல்லாருமே ரிப்ளைஸ் வந்து நான் இன்னும் ஆட் பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அதை எல்லாமே நான் உங்களுக்கு வாய்மொழியாக சொல்லும்போது எல்லாருக்குமே நல்லா புரியும். கமெண்ட்டில் போய் சொல்லும்போது அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும், அல்லது கமெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இது அப்படி இல்லை, எல்லாருமே பார்க்கும்போது எல்லாருக்குமே இது தெரிய வரும்.
சுமத்தின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, இந்த பீட்ஸ் எங்கே கிடைக்கும் சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளவர் வாஷ் மேக்கிங் வீடியோவில் கேட்டிருக்காங்க. பீட்ஸ் நீங்கள் நார்மலாக வயர் வாங்குறீங்களா சிஸ்டர், அந்த கடையிலேயே கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வளையல் வாங்குற கடை அல்லது பட்டன் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, தையல்குள்ள பொருட்கள்லாம் இருக்கும், அந்த கடையில் கேட்டு பாருங்கள். மேக்ஸிமம் கிராஃப்ட் ஒர்க் ஷாப்பில் கிடைக்குமா என்னென்னு தெரியல. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கடைகளில் சேல்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே ஒரு 40 அல்லது 50 கிலோமீட்டர்ஸ் போய் தான் இந்த பீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அதனால் சொல்கிறேன், நாங்கள் வாங்குறது அந்த பட்டன் ஸ்டோரில் தான் வாங்குவோம். தையல் பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க, டெய்லரிங் ஐட்டம்ஸ்லாம் அந்த கடையில் தான் நாங்கள் வாங்குவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் வளையல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கிராஃப்ட் ஐட்டம்ஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அங்கேயும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம், அங்கேயும் இந்த பீட்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க ரவுண்ட் பீட்ஸ், அந்த த்ரெட்டு சுற்றக்கூடிய பீட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளவர் வாஸ்க்கு சொல்கிறேன், அதே நீங்கள் கூடைக்கு போடணும்னா நிறைய பீட்ஸ் வாங்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் ரேட் கூட வரும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ளவர் வாஸ்க்கு அப்படிங்கும்போது கம்மியாக தான் தேவைப்படும். அதுவே பார்த்திங்கன்னா 100 பீட்ஸ் கிட்டே தேவைப்படும் சொல்கிறேன். கூடைக்கு அப்படிங்கும்போது இன்னும் அதிகமாக தேவைப்படும். கூடைகளுக்கு நீங்கள் பீட்ஸ் போடுறதுக்கு பதிலாக டியூப்ஸே யூஸ் பண்ணலாம். டியூப்ஸ் கிடைக்காதவங்க ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, கனத்த ஸ்ட்ரா, அது உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னு சரியாக தெரியல. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பக்கமும் கிடைக்கலாம், ஒவ்வொரு கடைகளில், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கடைகளில் கிடைக்கிது. அதனால் நான் அதை பர்டிகுலராக சொல்ல முடியல, நீங்களே கேட்டு பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன், எங்கள் சைடில் நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த பெரிய ஸ்ட்ரா எங்கே கிடைக்கும், நல்லா கனமான ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் சாதா ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணாதீங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். சாதா ஸ்ட்ரா யூஸ் பண்ணும்போது ஒரு வருஷம் உழைக்கும், அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரா பிஞ்சு வரும்போது அந்த கூடையோட அழகே மாறிடும். அதனால் சாதா ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கனமான ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்குறத விட்டுட்டு நேரடியாக யூடியூப்பில் பாருங்கள். எதுக்காகனா வீடியோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், கமெண்ட்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம், அதுக்கான ரிப்ளைஸ் வரக்கூடிய பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்டில் நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கான கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை ஆட் பண்ணுறத நீங்கள் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஏன்னா என்னால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது, இந்த பார்ட்டில் தான் உங்களோட ரிப்ளைஸ் நான் ஆட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து சேனலை பாருங்கள், நீங்கள் நிறைய மாடல்ஸ் பார்த்த மாதிரியும் இருக்கும், உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் உங்களோட ரிப்ளைஸை உங்களோட ஆன்சர்ஸை கேட்ட மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்குள்ள க்வெஸ்சன்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டுருக்கிறதுனால அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும், புரியாத விஷயங்கள் இதில் கொஞ்சம் உங்களுக்கு புரியலாம். இதே மாடல் கூடைகள் அல்லது வயர்ஸ் நீங்கள் வாங்க விரும்பணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 9445226602. உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸையும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருமே ரொம்ப சூப்பராக அனுப்பியிருக்காங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள்.